இப்போ பாருங்கள், செம்மையாக நம்மளோட கொள்ளு இட்லி தயாராகிடுச்சு. ஒன்லி 7 மினிட்ஸ் தான், பஞ்சு போல் வந்து வெந்து அருமையாக இருக்குது. கொள்ளு இட்லி, அருமையான கொள்ளு இட்லி. 4 டம்ளர் அரிசி, இட்லி அரிசி, நல்ல அரிசி தான் போட்டிருக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசி கூட போட்டுக்கலாம். நல்லா கழுவி நல்லா இப்படி ஊற வச்சு சோக் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5-6 மணி நேரம் ஆச்சு. அள்ளி வச்ச உளுந்து கொள்ளு பத்தாதுன்னு கிரைண்டரில் மிச்சம் கோபுரமாட்ட வந்துடுச்சு. அதனால் செகண்ட் டைம் மீதி உளுந்து கொள்ளு போட்டிருக்கேன். இப்போ நான் அளவு சொல்கிறேன். 4 டம்ளர் இட்லி அரிசி, நல்ல அரிசியோ ரேஷன் அரிசியோ 4 டம்ளர் குண்டு இட்லி அரிசி. அதே டம்ளரில் கொள்ளு 1 டம்ளர், உளுந்து 1/2 டம்ளர், 2 வெந்தயம், அதாவது 1/2 ஸ்பூன் வெந்தயம். இந்த 3 ஒன்றா ஊற வச்சுக்கோங்க. இதுவுமே ஓவர் நைட்டு ஊறணும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுடுங்க. ரொம்ப கூலிங்காக இருந்தால் நல்லா இந்த மாதிரி சூப்பராக நுர வரும். 2 உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எப்போதும் போல் நம்ம இட்லி சுடுற மாதிரி நல்லா ஒரு நைட்டு நல்லா விட்டுருங்க. அதுக்கப்புறமா காலையில் எழுந்து இட்லி சுட்டால் பஞ்சு பஞ்சாக இருக்கும். கொள்ளு, குதிரை சாப்பிடுவது கொள்ளு தான். அது எவ்வளோ வலிமையாக இருக்குது, எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்மளும் இந்த மாதிரி நார்மல் இட்லியே சாப்பிடாமல் சிறுதானியம் இந்த மாதிரி கொள்ளு இதெல்லாம் சேர்த்துட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ தான் கிண்ணத்தில் நான் அள்ளி வச்சுருக்கேன். இனிமேல் தான் மீதி உளுந்து அள்ளணும். கொள்ளு இட்லிக்கு நல்ல அரிசி, இட்லி அரிசி 4 டம்ளர், உளுந்தும் கொள்ளும் சேர்ந்து 1 டம்ளர், மேலே 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ நைட்டு நம்ம ஊற வைக்கிறோம். காலையில் அரைச்சி அதுக்கப்புறம் உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு மறுநாள் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் கொள்ளு இட்லி. ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு ஊர்ன வசி நான் 2-3 தடவை களைஞ்சிட்டேன். களைஞ்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ தெளிவான தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் தான் நான் அரைக்க போகிறேன். நீங்கள் 3-4 மணி நேரம் ஊற வச்சிங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணியவே விட்டு நம்ம மாவு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே அரைச்ச மாவையும் எடுத்து இதோட வச்சாச்சு. அடுத்தது ரைஸ் அரைச்சி இப்போது இட்லிக்கு எப்போ எப்படி அரைப்போம் அதே மாதிரியே அரைச்சிக்கலாம். இப்போ மாவு வலிச்சாச்சு, உளுந்தும் வலிச்சாச்சு. கல்லுப்பு, ஒரு கைப்பிடி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. நல்லா அடித்து கலந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான். எப்போதும் போல் நம்ம இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணி வைப்போமோ அதே மாதிரி இட்லி ஊற்றிட்டு நம்ம மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தோசை கூட நம்ம சுட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி நுரையோடு அற்புதமாக வருது. இந்த உளுந்தோட கொள்ளும் மிக்ஸ் பண்ணுற வாசி நல்லா வந்து உங்களுக்கு நுர தரும். இட்லி நல்ல புஸ் புஸ்ன்னு சூப்பராக இருக்கும். நல்ல கலராக இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்படி நல்ல புஃபு புஃபுன்னு எப்படி எப்படி குபு குபுன்னு பத பதன்னு நுர வந்திருக்குன்னு பாருங்கள். ஜம்முன்னு 2 தண்ணியை தெளித்து இந்த போவினியில் அப்படியே மூடி வச்சுருங்க பாருங்கள். வானிஷ் விஷன் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த பெரிய போவினி ஃபுல்லாக இருக்குது. நமக்கு இதில் 2 தண்ணி மட்டும் இப்படி தெளித்து வச்சுருங்க. நைட்டு பொங்கிச்சின்னா அது என்ன பண்ணுங்கள், நைட்டு பொங்கிச்சின்னா நீங்கள் இன்னொரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு தூங்கலாம். நைட்டு பார்த்துக்கோங்க. நைட்டு பொங்கிச்சின்னா மேலே வரைக்கும் வந்துச்சுன்னா வழிஞ்சிடும் இல்லையா கீழே, அதனால் இன்னொரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்ஸ் கொடுங்க.